மக்களே, இன்னைக்கு சம்ம பிளேஸ உங்கள்கிட்ட நான் காட்ட போறேன். இந்த பிளேஸ பார்த்துட்டு நீங்க வியந்து போயிருவீங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா, கரெக்டா நம்ம மதுரவாயில் ஏஜே சினிமாஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லயே பிங்க் கப் கேக்ஸ்னு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால இவங்க இந்த கடைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் வந்துட்டோம். மக்களே, கண்டிப்பா இந்த கடையை நான் அண்டர் ரேட்டட் லிஸ்ட்ல தான் வைப்பேன். ஏன்னா நான் வந்து இங்க 3 இயர்ஸா வந்து சாப்பிட்டு இருக்கேன். இங்க பண்ற கேக்லாம் செம்மையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க என்ன கேக் டெமோ எடுத்துட்டு வந்து காமிச்சாலும் அதே மாதிரி டிட்டோவா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா இந்த கடை ஓனரே வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பாரு, அதுக்கு நான் கேரண்டி. இங்க இந்த கடையில எல்லாமே மினிமம் பட்ஜெட்ல தான் இருக்கு. மக்களே, நீங்க வெளியில பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு 700-650 அப்படி நீங்க வாங்குவீங்க, ஆனா இங்க பிளாக் ஃபாரஸ்ட் வந்து 500 ரூபீஸ்ல கொடுக்குறாங்க. உங்களுக்கே வியப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரெஷ் கிரீம் இருக்கு, பட்டர் கிரீம்ல இல்லாம ஃப்ரெஷ் கிரீமா கொடுக்குறாங்க. மக்களே, இந்த கடையோட மோட்டோவே மக்களே, நார்மல் பீப்புள்ஸ் கூட எல்லா கேக்கும் ட்ரை பண்ணணும் தான் இவங்க கடையில மினிமம் பட்ஜெட்ல வச்சிருக்காங்க. மக்களே, அவங்க நம்மளுக்கு அவங்களோட ஸ்பெஷல் டிஷஸ் எல்லாமே நமக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்க்க நல்லா பிளசண்டா இருக்கு, ரொம்ப ராயலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே. நம்மளே ஒரு பெரிய யூடியூபரா நினைச்சு எல்லாமே பண்றாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸா இருக்கு, பிகாஸ் நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால நம்மளுக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா சுட சுட சீஸை ஃபுல்லா ஓவர்லோட் பண்ணி நம்மளுக்கு வந்து பீட்சா கொடுத்துருக்காங்க. பீட்சா பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு, ஹார்டா இல்லை, நல்லா சாஃப்டா இருக்கு. மேலே வந்து ஏதோ ஸ்பைஸியான சாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க சாஸ். நல்லா ஸ்பைஸியா நாக்கோட டிப்ல அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே, அவங்க நம்மளுக்கு பர்கர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து பேட்டி, லெட்யூஸ், கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், சீஸ் எல்லாம் வச்சு நல்லா ராயலா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாவோட ரேட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவங்க மெனுவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நான் வந்து இந்த கடையை ரொம்ப ஹைப் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். மக்களே, உங்களுக்கு சீரியஸா சொல்றேன், வேற லெவல் இருக்கு. எனக்கு பர்கர், பீஸா எதுவுமே பிடிக்காது. நம்மளோட செட்டிநாடு உணவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே தடாலடியா தடபுடலாம் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபாரின் குசைன்ல அந்த அளவுக்கு நான் எனக்கு விரும்ப மாட்டேன். ஆனா இங்க உள்ள வச்சிருக்க பேட்டி வந்து ஃப்ரோசன் பேட்டியை யூஸ் பண்ணாம அவங்க ஹோம்மேடா செஞ்சு பேட்டியை யூஸ் பண்றாங்க, அதுவே இந்த கடைக்கு ரொம்ப பிளஸ். பர்கர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு நான் 10-8 கொடுப்பேன். மக்களே, அடுத்து நம்ம ராயல் ஃபளூடா சாப்பிட போறோம். பெரிய பெரிய மால்ல போனாதான் இந்த மாதிரி குட்டி குட்டி கொடையெல்லாம் வச்சு வேஃபல்ஸா வச்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த பிரைஸ சொன்னா நீங்களே வந்து ஸ்டன் ஆகி ஷாக் ஆயிடுவீங்க. இதுல பிரைஸ் வந்து 100 ரூபீஸ் தான். பல்லுடானாலே உங்களுக்கு தெரியும் உள்ள என்னென்ன போடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கடல் பாசி, நூடுல்ஸ், சப்சா சீட்ஸ், அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே போடுவாங்க உங்களுக்கு. அது இல்லாம இவங்க கேஷ்யூஸ், பாதாம்ஸ், பிஸ்தா எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா ராயலா கொடுத்துருக்காங்க. நார்மலா எனக்கு பல்லுடா பிடிக்காது மக்களே, ஆனா இந்த பல்லுடா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மத்த கடையில பல்லுடா வாங்கினீங்கன்னா உள்ள நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் கண்டென்ட்ட கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா இங்க ஃப்ரூட் கண்டென்ட்டே இல்லை, ஃபுல்லா கடல் பாசி, அந்த எசன்ஸ், ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், சப்ஜா சீட்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு. ஃப்ரூட்ஸே இதுல இல்லை, நட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க.
ஃபலூடாக்கு நான் 10 9 மார்க்ஸ் கொடுப்பேன். மக்களே அடுத்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். மக்களே சாக்லேட் வந்து நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு, கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, நிறைய ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட ரேட் வந்து நீங்க எவ்வளவுக்குன்னு கெஸ் பண்ணுங்களேன், ரேட் வந்து 60 rupees தான். நல்லா வந்து நல்லா ஒர்த்தியா இருக்கு, ஃபுல்லா சாக்லேட் நல்லா வந்து நிறைய போர் பண்ணிருக்காங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவங்க கடையிலேயே இதுதான் ஹைலைட். இது வரைக்கும் எனக்கு 24 வயசு ஆக போகுது, இது வரைக்கும் இந்த டிஷ்ஷை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பார்க்குறப்ப நம்ம பெட்டி கடையில 5 rupees ஒரு சிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நான் அதை தான் வந்து சாக்லேட்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க நினைச்சேன். மக்களே இந்த டிஷ் பேர் வந்து சிரோஸா. இதுல 2 variety வச்சிருக்காங்க, சினமன் சுகர்ல பண்ண ஒரு சிரோஸும், அப்புறம் மெக்சிகன் பெரி பெரி மசாலா வச்சு பண்ண இன்னொரு சிரோஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு நம்ம எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஸ்வீட் எடுக்க போறேன். அதுக்கு டிப்பா வந்து சாக்லேட் சிரப் கொடுத்துருக்காங்க. மக்களே இந்த டிஷ் வந்து என்னன்னு இதோட ஆர்ஜின் எங்கன்னு கேட்டேன், மெக்சிகனும் ஸ்பானிஷ்லயும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த டிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. உள்ள சுகரும் வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இந்த டிஷ் சாப்பிட்றப்ப எனக்கு வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் கிடைக்குது, செம்மையா இருக்கு. மக்களே நான் 10 out of 10 கொடுப்பேன். நீங்க சாக்லேட் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு வந்து என்னை புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. அடுத்து அவங்க மசாலா சிரோஸ் ட்ரை பண்ணி பாரு, அதுக்கு அவங்க ஷெஸ்வான் சாஸ் கொடுத்துருக்காங்க. அது டிப் பண்ணி இது ரொம்ப காரமா இருக்கும், ஆனா நிறைய தொத்திட்டேன், நாளைக்கு காலையில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி அதை சாப்பிட்டு பார்க்கறேன். ரொம்ப புளிப்பா காரமா இருக்கு மக்களுக்கு சாஸ். நான் வெறுவா ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ பெரிய பெரிய மசாலா போட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்ல தான் இருக்கு. இதே நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொன்னா சின்ன சின்னதா இருக்கும், இது பெத்த பத்தியா இருக்கு, அதுதான் டிஃபரன்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்கு மட்டும், எல்லாமே சீப்பாக இருக்கு. கண்டிப்பாக இந்த கேக் கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு உண்மையாக நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இப்போ கடையோட ஓனர்கிட்ட பேசலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கடையை பற்றி ஏதாவது உங்க ஃபியூ வேர்ட்ஸ் கொடுங்க. ஆக்சுவலி நான் கேக் ஷாப் நேம் பீக் கப் கேக்ஸ். நீ வந்து எங்ககிட்ட கேக் தான் ஸ்பெஷல். ஆக்சுவலி சொல்லுங்க, கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டான பீக் ஸ்பாட்ல இருக்கு. ஏஜஸ் தேட்டருக்கு நீங்க படம் பார்க்க வரீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள 400-500 பாப்கார்னுக்கும் பப்ஸுக்கும் செலவு பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் மிச்சப்படுத்தி இன்டர்வெல்ல கொஞ்சம் வயிற்று அடுக்கி புரிச்சுட்டு நேரம் முடிஞ்சு உள்ள வந்திருக்கீங்க. கம்மி பட்ஜெட்ல நல்லா வயிற்றுலாம் சாப்பிட்டு போலாம். கண்டிப்பா இங்க வந்து டேஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு எனக்கு மென்ஷன் பண்ணி டேக் பண்ணுங்க. தேங்க்யூ. மக்களே வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.